காண்பிக்க இருக்கிறார்கள். ஐயோ ஐயோ, சரியான மாதிரி கால்லாம் வலிக்குதே. ச்சே, ஃபர்ஸ்ட் நாள் ஆஃபீஸ்லேயே சரியான மாதிரி வேலை கொடுக்குறாங்க. கொஞ்சம் டிவியாச்சும் பார்க்கலாம். ஏய், நல்ல படம் போட்டிருக்காங்களே. போ நல்ல தம்பி. தம்பி, தண்ணி அள்ளித்தடா. ஏ, போடா. நானே போய் குடிச்சுக்கிறேன். போ தம்பி. தம்பி, சாப்பாடாச்சும் போட்டுதா. டேய், ஏச்சு போய் தின்றா. போடா. நீ பாரு, தின்னுபிட்டு தின்னுபிட்டு இந்த டிவியே பார்த்துட்டு இருந்த டிவியை ஒரு நாளைக்கு போட்டு உடைக்கிறேன் பாரு. டேய், உடப்படப்ப. போடா. ஏ, போடா. எனக்கு ஒரு வேலையே இல்லை. வருவான், சோறு பிடிக்கிறப்பா எது கொடுக்கறாலும் குவச்சிட்டு போவான். இதான் வேலை. எனக்கு ஏதாச்சும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம். ஓ, இது வாங்கலாமே. அவனுக்கும் எப்போ டீ சோறுலாம் போட்டு கொடுக்குற மாதிரி நமக்கும் வேலையெல்லாம் மிச்சம். ஆர்டர் பண்ண வேண்டியது தான். அமௌண்ட் என்னப்பா சார்? அமௌண்ட் கொடுக்காம போறீங்க சார். பே பண்ணிட்டப்ப போன்லயே. ஓகே சார். சே, நேரக்கு என்ன தெரியுமா கத்துவாங்க. கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து போடுங்க. கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டு வைக்கலாம். எங்க அவனோ காணோம் தம்பி? தம்பி, அண்ணா வாங்கண்ணா, உட்காருங்கண்ணா. அண்ணா, டீ வேணுமா காஃபி வேணுமாண்ணா? என்ன, என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு புதுசாக பாசமாக இருக்கானே. சரி, காஃபியை போட்டுட்டு வா. சிட்டி சிட்டிக்கவா? தம்பி, என்னது என்னமோ வருது. அண்ணா, இருங்கண்ணா இருங்கண்ணா. என்ன விஷயம் மாஸ்டர்? இவர் யார் மாஸ்டர்? எங்கள் அண்ணன் தான் சிட்டி. எங்கள் அண்ணனுக்கு போய் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு வா. ஓகே மாஸ்டர். யார் இது? இவங்க தான் சிட்டி. இதை எங்கே வாங்கினேன்? இங்கே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேண்ணா. சிட்டிங்கிற நெளிஞ்சு போன சட்டி மாட்டே இருக்கு. அண்ணா, என் ரோபோட்ட போய் தப்பாக சொல்லாத, அப்புறம் தீல வசதான் உங்களுக்கு சொல்லிடுவேன். சரி சரி, அமௌண்ட்டுக்கு என்னோண்ணே? அண்ணா, அமௌண்ட்டுக்கு வந்து சொல்லு என்னன்னு. அண்ணா, உன் பேங்க் பேலன்ஸ்லேருந்து எடுத்தேண்ணா. ஏன்னா என் பேங்க் பேலன்ஸ்லேருந்து எடுத்தியா? நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச எல்லா காசுமே போச்சா? அண்ணா பாருங்கண்ணா, இதுக்கெல்லாம் ரோபோ டக் டக்குன்னு வேலை பார்க்க பாருங்க. பார்ப்போம், டக்கு டக்குன்னு வேலை செய்தா இல்லை ஒன்று மட்டும் சோம்பேறியாகவே இருக்கானு. சிட்டி சிட்டி, இங்கே வா. என்ன உள்ளது? சிட்டி சிட்டி, சீக்கிரம் வா. நாங்கள் மாஸ்டர். எங்கள் அண்ணன்ட்ட கொடு சிட்டி. நாங்கள் போ. ஒரு ரோபோ பாரு, காஃபியை கொதிக்க வைக்காமல் கொண்டு வந்திருக்கு. சிட்டி, என்ன சிட்டி பண்ண? நீங்கள் தானே பாலை ஊற்றி காஃபி போர் போட்டு சீனி போட்டு கொண்டு வர சொன்னீங்க. அண்ணா பாருங்க, நம்மளாம் பார்த்தது வரைக்கும் சொல்ல மாட்டோம்டா. பாருங்க சிட்டி, மொதல் பாத்திரத்தை வச்சு சிட்டி, அப்புறம் கேஸ் ஆன் பண்ணு, பால் ஊற்றி காஃபி போடுற போட்டு சீனியை போட்டு கொண்டு வா. ஓகே மாஸ்டர். இந்த பாரு, உனக்காண்டி என் ரோபோட் எவ்வளோ கஷ்டப்படுது பாரு. டக்குன்னு வர சொல்லுவோம் ரோபோ, எனக்கு வேலை இருக்கு, நான் போகணும். எடுத்து சிட்டி சிட்டி, சீக்கிரம் வா. ஆஹா, காஃபி மணக்குதே. எங்கள் அண்ணன் கூட இங்கே பாரு, உன் கையால் வாங்க வேண்டிய காஃபியை இந்த ரோபோ கையால் வாங்குறேன். காலம் கெட்டு போச்சு. அதுக்கு என்ன பண்ண? எனக்கு தான் போடவே தெரியாதே. சரி பரவாயில்ல, நீ உப்பள்ளி கொட்டுவே, சீனியை போட்டு கரெக்டாக போட்டுட்டு வந்திருக்கேன். எனக்கு வேலை இருக்கு, நான் போகிறேன். பாரு, முன்னாடி உப்பு தாலி போட்டு அப்புறம் விசத்தை கலந்துருவோம், போயிருங்க. நீ வாட்டில் கலந்துடாத. இந்த சிட்டி
போன தடவை கொண்ட டிவி வச்சு பார்க்கலாம். வேலையை முடிச்சாச்சு மாஸ்டர். வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? வீட்டுக்கெல்லாம் மாப்பு போட்டு விட்டுரு. அப்புறம் வீட்டில எல்லாம் அவ்வளோ ஒட்டடியாக இருக்கெல்லாம் துடைச்சி வச்சிரு. துணியெல்லாம் கம்ஃபர்ட் போட்டு துவைச்சி வச்சிரு. நான் அது பார்க்குற பார்த்தது ஒழுங்காக கழுவலாம். அவ்வளோ அழுக்கு இந்த அடி ஒழுங்காக கழுவு சரியா? ஓகே மாஸ்டர். ஆ, முதல்ல வீட்டில் ஒரு அழுக்கையெல்லாம் போய் தொட போட கேம் ஆச்சா? ஹே, என்ன பண்ணுற? நீங்கள் தானே வீட்டில் ஒரு அழுக்கெல்லாம் துடைக்க சொன்னீங்க. உங்கள் ஃபேஸில் தான் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. அதுக்காண்டி ஏமல துடைப்பியா? சி, போய் வீட்டில் தொட. ஓகே மாஸ்டர். இந்த ரோபோட்டுக்கு நட்டுக்கிட்டு கலந்துருச்சு போல. ஏலே முடிச்சாச்சு மாஸ்டர். வெல்லாம் முடிச்சிட்டியா? ஆ, நம்ம டிக்டாக் பண்ணலாம். பட்டர்ஃப்ளை நிகழ்ச்சியில் பங்கெடுக்கக்கூடிய மாணவி உடனடியாக மேடைக்கு முன்பாக வரவும். ஆ, போதும், வா, கொஞ்சம் செல்ஃபி எடுத்துக்கலாம். One black off, please. Okay, master. நம்ம ரோபோட் வாங்கின விஷயம் யாருக்குமே தெரியாதே. ஆ, நான் மச்சான் ஃபோன் பண்ணலாம். அவன் தெரிஞ்சா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி. மாணவி நூருல் அஸ்பியா மேடைக்கு முன்பாக வரவும். ஹலோ 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 மச்சான், நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? ஆமாடா மச்சான், நல்லா இருக்கேன். நான் பார்த்தே ரொம்ப நல்லா ஆச்சு. ஆமாடா மச்சான், உன்னையும் பார்த்து ரொம்ப நல்லா ஆச்சு. ஒரு நாளையும் பார்க்கணும்டா. ஆமாண்டா, உன்னையும் பார்த்து ரொம்ப நல்லா ஆச்சு. சொல்லு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? ரோபோட் வாங்கியிருக்கனே. ரோபோவா? என்னடா எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? என்ன விஷயம்? நம்ம பக்கத்து நம்ம ஃப்ரெண்டு இப்ராஹிம் இருக்கான்ல, அவன் ரோபோ வாங்கியிருக்கானா? அது எவ்வளோ விலையா? அதிக விலையா. அது என்னென்ன வேலை செய்யுமா? எல்லா வேலையும் செய்யுமாமா. அது என்ன அவ்வளோ பெரிய ரோபோட்டா? நம்ம அளவுக்கு இருக்குமா? சரி வாங்க, போய் பார்த்துட்டு வருவோம். சரி வாங்க. ஏய் மச்சா, வாங்கடா. ஏய் உட்காருங்கடா. மச்சா, ஒரு ரோபோ டீ போட்டு வர சொல்றா. ஏய், டீலாம் கிடையாது, சும்மா தான் பாருங்க. இப்போ டிவியாச்சும் போட்டு விட்றா. சிட்டி சிட்டி, இங்கே வா. என்ன விஷயம் மாஸ்டர்? இவங்கெல்லாம் யார்? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிட்டி, போய் ஹேண்ட் செக் பண்ணிட்டு வா. ஓகே மாஸ்டர். சரி மச்சி, டிவி ஆச்சும் போட்டு விடு. ஏய், டிவி போடுறேன். அது கரண்ட் பில்லாம் காசு தந்துடுங்க. ஏ, அங்கே பாருங்க, என்ன பிரேக்கிங் நியூஸ் போட்டிருக்காங்க பாருங்க. ஏ, அங்கே பாருங்க. நியூஸ் தமிழ், நியூஸ் தமிழை காணும் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய முக்கிய செய்திகள். வடக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தில் காற்றழுத்தம் அதிகமாக உள்ளது. இதனால் வடக்கு திசையில் உள்ள பகுதிகளில் ஒரு வாரத்திற்கும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் 4 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. இப்பகுதிக்கு ரெட் அலர்ட் அறிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தேவையான உணவுகளை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். யாரும் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். இப்பகுதியில் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் ஆகியவற்றிற்கு ஒரு வாரத்திற்கு செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைவரும் எச்சரிக்கையாக இருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் தமிழ். ஐயோ, என்னோட வீரல்ல ஆதார் கார்டு, ரேஷன் எல்லாம் மழை தண்ணியெல்லாம் ஊறிடுமே. மழை அந்த வேலையை பார்க்கலாம். எங்க வீட்டுல நெல்லாம் காயப்பட்டிருக்கேன். அந்த வேலையை ஐயோ, மாட்டெல்லாம்
நான் போயிட்டு வரேன். சேர்றா மச்சான், நானும் போறேன்டா. ஏய், என்ன எல்லாம் இப்படி வர்றாங்க? ஐயோ, நான் ஷோ பாத்துக்கிட்டு இருந்தமே, டைம் வேற கொஞ்சம் தானே இருக்கு. ஐயோ, சே, கரண்ட் போச்சு. ஓ, என்ன சொல்றாங்க? ஓ சிட்டி, உனக்கு என்ன ஆச்சு? நீங்க சார்ஜ் போடுறாங்க, சுவிட்ச் ஆஃப் ஆக போறேன். ஐயோ, டிவி பாக்குறவங்களே சார்ஜ் போட மாட்டேனே. ஐயோ, அண்ணனு ஃபோன் பண்ணலாம், இவரே எடுக்க மாட்டானே. ஹலோ 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 அண்ணா. என்னடா அண்ணா, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கண்ணா. எதுக்கு? ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. தம்பி தம்பி, எங்க இருக்க அண்ணா? என்னாச்சு, உன் ரோபோ ஏன் படுத்து கிடக்கு அண்ணா? அது வந்து சார்ஜ் போட மாட்டேனா. நாலு நாளைக்கு வேற கரண்ட் வர, ஒரு ரோபோ இங்கே பாரு, நட்டுலாம் கலந்து கிடக்கு, ஸ்ப்ரிங்லாம் புடிங்கிட்டு இருக்கு. இதை தூக்கி நீ ஸ்டோர் ரூம்ல தான் போடணும், தூக்கு. சரிங்கண்ணா. காலங்களில் மனிதர்கள் உழைப்பே வாழ்க்கையாக்கி வாழ்ந்தனர். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப இயந்திரங்கள் உழைப்பே நம்பி வாழ்கின்றோம். ஆகவே இயந்திரங்களையே நம்பி வாழாமல் உழைப்பை ஏற்று வாழ்வோம். உழைப்போம், உயர்வோம். நன்றி. நன்றி. உழைப்போம், உயர்வோம். தமிழ் நாடகத்திற்கு பொறுப்பாசிரியராக இருந்த ஆசிரியை செல்வம் அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.